ஹாய் ஹலோ நெட்டி ஃபார் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2017 நிறைய படம் வந்துச்சு, பயங்கர பயங்கரமான படம்லாம் வந்துச்சு. யங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு உள்ள அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இது கூடவே மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வரப்பிரசாதமாக நிறைய டெம்ப்ளேட் கொடுக்கக்கூடிய படமும் நிறைய வந்துச்சு. அந்தந்த படங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாப் ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2017 அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். 10th பிளேஸில் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையில்லா பட்டதாரி 2. எஸ், வேலையில்லா பட்டதாரி 1 வந்துட்டு பயங்கரமான பிளாக் பஸ்டர். அந்த படம் வந்துட்டு இன்ஜினியர்ஸ் மத்தியில் பயங்கரமாக ஒரு ஃபேம் கிரியேட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் வேலையில்லா பட்டதாரி 2 அதே மாதிரி இருக்கும்னு நினச்சி போனோம், ஆனால் அப்படி கிடையாது. மெட்டியோலி சீரியலில் நமக்கு ஒரு படமாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படத்தை. அந்த படத்தை வந்து எப்படியெல்லாம் கலாச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக கலாச்சாங்க. மேலே வந்து மெட்டியோலி சீரியல் ஒரு டெம்ப்ளேட் போட்டு, கீழே வந்து அந்த படத்தோட டெம்ப்ளேட் போட்டு பயங்கரமாக, டே இது பார்க்கறதுக்கு நான் அதுவே பார்த்துட்டு போயிடுவேன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த படம் வந்து நம்ம டாப் 10 ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2K17 வந்துட்டு 10th பிளேஸை பிடிச்சிருக்கு. 9th பிளேஸில் எந்த படம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இந்திரஜித். இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு பயங்கரமான எதிர்பார்ப்பில் போனோம். அது மட்டும் இல்லாமல் கலைப்புலி எஸ் தானு அவரோட பையன் வந்துட்டு இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனாலேயே நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்துக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்களாம் எப்படி ரிவ்யூ சொன்னாங்கன்னா, தம்பி டோரா புஜியோட போஸ்டர் எடுத்துக்கோ, இந்த பக்கம் இந்திரஜித்தோட போஸ்டர் எடுத்துக்கோ, ஃபைண்ட் ஃபைவ் டிஃப்ரென்சஸ் இப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்து மீன் கிரியேட்டர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே அமைஞ்சது. வச்சு செய்யும் செஞ்சாங்க மாதம் பூரா. அதனாலேயே இந்த படம் வந்து நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2K17 வந்துட்டு 9th பிளேஸை பிடிச்சிருக்கு. 8th பிளேஸில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வனமகன். வனமகனோட ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஜெயம் ரவி தனியூருனுக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் பண்ணுறாரு. சாயிஷான்ற அழகான ஹீரோயின்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வருது, அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடிருக்காங்களே, டான்ஸாக அது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹைப்லாம் க்ரியேட் ஆச்சு. நல்லாவும் இருந்துச்சு, ஆனால் உள்ளே உட்காந்து பார்க்க முடியல. ஒரு சீனுக்கு அடுத்த சீனுக்கு சம்மந்தம் இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மீம் கிரியேட்டர்ஸ் எப்படா மீம் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால், ப்ரொடியூசர் ஃபோட்டோ வந்து காமிச்சிட்டு, அப்பா நீயே தனியாக சிச்சுக்கோ, இப்படி ஒரு படம் எடுத்திருக்கானே, இவனை பார்த்து சிரி சிரின்னு சிச்சுக்கோன்ற மாதிரிலாம் வந்துச்சு. அதனாலே இந்த படம் வந்துட்டு நம்ம 2K17 டாப் ட்ரோல்டு மூவிஸில் 8th பிளேஸை பிடிச்சிருக்கு. 7th பிளேஸில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் துப்பாரி வாலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஷ்கின் டைரக்ஷனில் நம்ம விஷால் நடிப்பில் பயங்கரமான ஹைப்போட வந்துச்சு. இது ஒரு ஷேர்லா கூட இந்தியன் வெர்ஷன் பா, தமிழ் வெர்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு அப்போ புரியல, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஏன்னா பயங்கரமாக அந்த தமிழ் சென்டிமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க படத்தில். ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆர்தர் கோனன் டாயில் எப்படிப்பா இப்படிலாம் கதை எழுதினாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த படத்தை வச்சு செய்யும் செஞ்சா, அதில் ஒரு டைலாக், நீ பார்க்குற நான் தேடுறேன் அப்படின்ற டைலாக்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க மீம் கிரியேட்டர்ஸ். இந்த படம் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அதனாலே இந்த படம் நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2K17 7th பிளேஸை பிடிச்சிருக்கு. 6th பிளேஸில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்று வெளியிட. எஸ், நம்ம கார்த்தி நடித்த பயங்கரமாக, அதித்தி ராவ் ஹைதரி வந்துட்டு நிறைய பாட்டெலாம் பாடி இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ஹைப்லாம் க்ரியேட் பண்ணாங்க. மணிரத்னமோட லேட்டஸ்ட் ரெண்டிஷன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கடல்னு ஒரு படம் எடுத்திருந்தார், அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதான் மணிரத்னம் கிட்ட மீன் கிரியேட்டர்ஸில் எப்படி கேட்டாங்கன்னா, கடல் காற்று வெளியிடு ரெண்டும் ஒரே படம் தானே, எதுக்கு நீங்கள் பேரை மட்டும் மாற்றி மாற்றி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய மீன் போட்டிருந்தாங்க. அதனாலேயே இந்த படம் நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2K17 6th பிளேஸை பிடிச்சிருக்கு. 5th பிளேஸில் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை சிவா கெட்ட சிவாடா அப்படின்ற மாதிரி நம்ம லாரன்ஸுக்கு பயங்கரமான ஒரு ஃபேம் இருந்த டைம். அந்த டைமில் வந்து லாரன்ஸ் வச்சு எந்த படம் எடுத்தாலும் ஓடும்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து மீம் கிரியேட்டர்ஸ்லாம் யாரும் தேவைப்படல, எதுக்கு மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வச்சு எடுக்கணும், நாங்களே படத்தை மீம் மாதிரி தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படமே இருந்துச்சு. அதனாலே இந்த படம் நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2K17 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. 4th பிளேஸில் எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர். ஸ்பைடர் படம் வந்துட்டு மகேஷ் பாபுவோட டெபியூ படம் தமிழில், ஏஆர் முருதாஸ் டைரக்ஷனில் பயங்கரமாக வந்துருந்துச்சு படம். ஆனால் படத்தில் வந்து சில காட்சிகள் வந்து நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா மகேஷ் பாபு வந்துட்டு அவர் ரியாக்ஷன் எல்லாத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது. இவர் வந்து தமிழ்நாட்டோட கிறிஸ்டன் ஸ்டியூவர்ட் அப்படின்லாம் பயங்கரமாக மீம்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே இந்த படம் நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2K17 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. 3rd பிளேஸில் எந்த படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, AAA. இந்த படம் வந்து சிம்பு வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காரு, நடிப்புக்கு இவர் தான் ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, படம் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் தான் ஹீரோவை செய்வாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து டேரக்டர் வச்சு செய்யும் செஞ்சுனுறான். சட்டை போட்டால் ஒரு பஞ்சரேலாக்கு, பேண்ட் போட்டால் ஒரு பஞ்சரேலாக்கு, நெயில் பாலிஷ் போட்டால் கூட ஒரு பஞ்சரேலாக்கு அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லாக பஞ்சரேலாக் தான். படத்தில் சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. மீம் கிரியேட்டர்ஸ் வந்து தவிக்கிறாங்க, நாங்கள் எங்கே மீம் போடுறது, படம் ஒவ்வொரு ஷாட்டுமே ஒரு மீம் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2K17 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. 2nd பிளேஸில் என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவா. நம்ம தளபதி நடித்து பயங்கரமாக ரிலீஸ் ஆன பைரவா படத்தில் வந்துட்டு நெகட்டிவிட்டி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே
ஒரு கேவலமான ஸ்க்ரீன் பிளே. ஏன் இப்படிலாம் இதெல்லாம் பழைய காலத்து ஸ்க்ரீன் பிளே வச்சு ஏன் இன்னும் இதை வச்சுருக்கீங்க? நம்ம தளபதி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரீக் வச்சிருந்தார், கத்தி வச்சிருந்தார், அப்புறம் துப்பாக்கி, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கேவலமான ஒரு படம் திருப்பி அப்படியே பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பின்னாடி போறாரு. ஆனால் அதெல்லாம் வேணா அப்படின்ற மாதிரி மீன் கிரியேட்டர்ஸ் வந்து செய்யும் செஞ்சிருந்தாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட 70% ஃபைட்டுக்காகவே டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. 30% தான் கதையை சொல்லியிருப்பாங்க, மற்றபடி அவன் அவன் அடிக்கிறது இவன் அவன் அடிக்கிறது ஏதோ சுற்றி சுற்றி ஓடினிருக்கும். இதுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸில் செகண்ட் பிளேஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், எஸ், எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன படம்ட்டு, விவேகம். நம்ம சீட்டா சிவாவோட டைரக்ஷனில் ஏகே அஜித் குமார் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் வந்து. மீம் மீம் எங்கப்பா மீம் வந்துச்சு அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க, அவனுக்குலாம் சொல்கிறேன் படமே ஒரு மீம் தான். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேம் எடுங்களேன், அதாவது அவர் ஒரு புக் எழுதியிருப்பாராம், அந்த புக்கை படிச்சுட்டு தான் அவன் சர்ச்சே போவாங்களாம். ஆனால் அந்த புக்கோட ஃபஸ்ட் பேஜை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டாங்களா அவ்வளோ பெரிய டீமில். அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் படம்லாம் பேக் டு த ஃபார்ம். பழைய காலத்து ரம்யா கிருஷ்ணன் படம்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த சாமி படம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சாமி செலை இருக்கும், பின்னாடி வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து டிண்டுக்கு ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இதில் வந்து காஜலகரவன் வந்து அப்படி ஆடிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம அஜித் குமார் வந்து மியூசிக்கல் போசிங் பண்ணிடுவார், பாடி பில்டிங்கோட மியூசிக்கல் போசிங் பண்ணிடுவார். அதை பார்த்துட்டு வில்லன் தெரிச்சு வர்றாரு. ஸோ இதில் வில்லனஸ் டைலாக் வில்லன் டைலாக்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு பிளான் பியை பற்றி தெரியாது ஆனால் ஏகே பற்றி தெரியும்ட்டு படம் பூரா வந்துட்டு ஹீரோவை பெருமையாக பேசுகிற வில்லன் இது இருக்கும். நான் எதுலையுமே பார்த்துக்கிட்டு ஹீரோவோட டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தொங்கிட்டு இருப்பார் ஒரு மரத்து மேலே, அப்போ வந்து வரமா அப்படின்னு டைலாக்லாம், அப்புறம் என்னென்னமோ சிறுத்தை சிவா கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்கியிருப்பார். இந்த படம் அதனாலேயே நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸ் ஆஃப் 2K17 ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்தந்த படங்கள் தானா இவ்வளோதானா நம்ம டாப் ட்ரோல்டு மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் நம்ம டாப் 10 மட்டும்தான் பார்க்குறோன்றதுனால இவ்வளோதான் நம்ம இப்போதைக்கு கண்டென்ட்டு. இதுதான் நம்ம 2017 ரொம்ப மோசமான நிலைமை. 2018 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மைண்டில் இருக்கும், இந்த படத்தை நான் எப்படிலாம் செஞ்சேன் தெரியுமா, இந்த படத்தை நீ உட்டியடா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் இருக்குங்க. அந்த படத்தையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் செய்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்டிவ் ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.